ஓம் துருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத அமாவாசை அதாவது ஆடி அம்மாவாசைக்கு எந்த மாதிரியான சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது வருஷத்தில் வந்து அமாவாசை அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி அம்மாவாசைக்கும் அதே சமயத்தில் தை அமாவாசைக்கும் வந்து தனி சிறப்புகள் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஆடி அமாவாசை வந்து எந்த மாதிரி மாதிரியான சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் எந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கணும் அல்லது எந்த மாதிரியான வரைமுறைகளை நம்ம பூஜையில் கடைபிடிக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பொதுவாகவே ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பஞ்சபூதங்களுடைய தாக்கங்கள் வெவ்வேறு நிலைகள் நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பொதுவான விஷயம் பொதுவாகவே பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எதிர்மறையாகவோ அல்லது ஓரளவு சாதகமாகவோ அல்லது முழுமையான பாதகமாகவோ அல்லது எதிர்மறையாக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஆடி அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய தாக்கங்கள் பக்குவமாக ஓரளவு சாதகமாக ஏறக்குறைய எல்லோருக்குமே பாதகங்களை கலைக்கக்கூடிய ஒரு பக்குவமான சூழலை தான் இருந்துகிட்டு இந்த ஆடி அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ அசைவம் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன் ஆடி அமாவாசை என்னைக்கு அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது நல்லா தான் இருக்கும் அதே சமயத்தில் அந்த விரதம் அப்படிங்கிற கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சாதம் சாப்பிடக்கூடியது அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிடக்கூடியது இருவேளை சாப்பிட்றது ஒரு விரதம் வந்துகிட்டு இருக்குது ஒரு வேளை சாப்பிடுவதும் விரதம் வந்துகிட்டு இருக்குது சாப்பிடாமலேயே தண்ணீர் பயிர் மட்டுமே அதாவது காய்கறி அல்லது கனிகள் மட்டுமே பழம் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கனிகள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விரதம் இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் வெறும் தண்ணீர் மட்டுமே பசும் பால் அல்லது தண்ணீர் மட்டுமே அருந்துக்கிட்டு அதுல ஒரு இருக்கக்கூடிய விரதம் இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக எச்சில் கூட விழுங்காமல் விரதம் இருக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அதுவெல்லாம் ரிஷிகள் மகான்கள் இருக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உடல்நிலை பாதிப்பு இருக்கிறதுனால விரதம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்க முடியாட்டி கூட முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் காலையில் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சம்பந்தப்பட்டது வெஜிடபிள் சம்மந்தப்பட்டது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஆடி அமாவாசை அன்றைக்கி பொதுவாகவே பெரியவங்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய அமைப்பை வந்து சாஸ்திரம் நமக்கு வந்து சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சிருந்தாலும் இப்போ தற்சமயம் வந்து போக்குவரத்து வசதி இல்லாதனால கோயிலுக்கு சென்றோ அல்லது கடற்கரைக்கு சென்றோ அல்லது புண்ணிய தலங்களுக்கு சென்றோ அல்லது பரிகார தலங்களுக்கு சென்றோ இந்த மாதிரியான அதாவது புண்ணிய நீர்நிலைகளுக்கு சென்றோ நதிகளுக்கு சென்றோ புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றோ இந்த மாதிரியான தர்ப்பணம் அதாவது திதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதற்காக இந்த வருஷம் நம்ம வந்து குறிப்பிட்ட கோயிலில் போய் நம்ம திதி கொடுக்க முடியல அல்லது தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு வந்து நீங்கள் அது பெரிய குறையாகவோ குற்றமாகவோ நினச்சி பயப்பட வேண்டாம் அதாவது ஆடி மாதம் கொடுக்க வேண்டிய பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை வந்து ஆடி மாதம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தே எந்த வீட்டில் குடியிருந்துட்டுருக்குறீங்களோ அந்த வீட்டிலேயே நீங்கள் வந்து ஆடி மாதம் செய்ய வேண்டிய ஆடி அமாவாசை வந்து செய்ய வேண்டிய அந்த சிறப்பான விஷயங்களை வந்து வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க பொறுப்பாகவே பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் பாருங்களேன் பெரும்பாலும் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு ஐயரை வச்சு திதி கொடுக்கறது அல்லது தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியதாக செய்ய முடியாம அல்லது செய்வதற்கு நேரம் இல்லாம இருந்துகிட்டு இருப்பாங்க விவசாய சம்மந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே அதாவது காலையில வந்து எந்த பெரியவருக்கு நீங்க வந்து திதி கொடுக்குறீங்களோ அல்லது தர்ப்பணம் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த பெரியவர் வந்து அந்த பெரியவருடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து மேற்கு பார்த்து வச்சுக்கணும் அதாவது இறந்தவங்களுடைய படத்தை இறந்தவன் 跟我的杆子。鸡鸡鸡鸡 பயப் அதாவது வருத்தப்பட வேண்டாங்க சங்கடப்பட்டுற வேண்டாம் அதாவது புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கு அதனால் வாழ்ந்து மறைந்த அந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து சுத்தமாக தொடச்சி அதுக்கு வந்து பொட்டு வச்சு மேற்கு பார்த்த வைக்கணும் மேற்கு பார்த்து வைக்க முடியல அப்படின்னா தெற்கு பார்த்து வைக்கலாம் இறந்தவங்களுடைய படத்தை வந்து ஒன்று தெற்கு பார்த்து வைக்கணும் அல்லது மேற்கு பார்த்து வச்சுக்கணும் உங்களுடைய வீட்டில் அந்த படத்துக்கு விபூதி மட்டும் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சந்தனங்குமெல்லாம் வைக்கிறத விட விபூதி மட்டுமே வச்சு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த படத்தை வந்து வெறுமனே தரையில் வைக்காம கீழே வந்து அதாவது வெள்ளை கலரில் வேஷ்டி அல்லது துண்டு டவல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன துண்டு விரித்து அது மேலே அந்த படத்தை வச்சு நம்ம மனை வைக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டூல் வைக்கணும் அல்லது பழக வைக்கணும் கிடையாதுங்க வெறுமனே ஒரு வெள்ளை துணி அது வந்து வேஷ்டியாக இருக்கலாம் அல்லது துண்டாக இருக்கலாம் டவலாக இருக்கலாம் அதை வந்து மடித்து விரித்து வச்சு அது மேலே அந்த படத்தை வச்சு அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றி தேங்காய் பழம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அல்லது வந்து வெறுமனே வந்து நீங்கள் ஊதுபத்தி காட்டி அல்லது சாம்பிராணி புகை போட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அதற்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு அந்த வாழ்ந்து மறைந்த அந்த பெரியவருக்கு என்ன பிடிச்சதோ பெரியவர் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் கொள்ளு தாத்தாவா இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு வாழும் பொழுது அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பதார்த்தங்கள் விரும்பி சாப்பிட்டாங்களோ அந்த பதார்த்தத்தை வந்து வீட்டில் சமைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து பொதுவான பதார்த்தங்கள் அப்படிங்கிறத விட அல்லது அம்மாவாசை அசைவம் வேண்டாம் அல்லது இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு பொதுவான ஒரு விரதம் அப்படிங்கிறத விட அந்த பெரியவருக்கு எந்த ஒரு சமையல் அல்லது எந்த பதார்த்தம் பிடிச்சதோ அதை வந்து உங்களுடைய வீட்டிலேயே செய்கிறது நல்லது உதாரணமாக வடைன்னு வைங்களே இந்த வடை வந்து நமக்கு வந்து வீட்டில் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் கடையில் வாங்கிக்கலான்னு அப்படி வாங்காமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து பருப்பு போட்டோ அல்லது உளுந்து போட்டோ கொஞ்சமாவாவது வடை செஞ்சு என்னவருக்கு பிடிக்குதோ அதாவது பொதுவாக சாப்பாடு சாம்பார் ரசம் புளி குழம்பு அதில் வந்து மோர் குழம்பு அல்லது தயிர் மோர் இதெல்லாத்த விட அவருக்கு பிடித்த இனிப்பு இருக்கும் இல்லையா இப்போ இனிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு ஜிலேபி மைசூர் பா நிறைய இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து அவருக்கு பிடித்தமானது எது ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறத விட இனிப்பு அவருக்கு பிடிக்குங்கிறத விட அவருக்கு எந்த இனிப்பு பிடிக்குதோ அதையும் அந்த பதார்த்தமாக அந்த இலையில வந்து ஒரு அந்த படத்துக்கு முன்னாடி தளவாழ இலை போட்டு அந்த இலையில வந்து இந்த மாதிரியான அதாவது எல்லா விதமான அத பொ பொலிருந்து சாப்பாடு இருந்து சாம்பார் இருந்து ரசத்துலேருந்து எல்லாமே ஊற்றி அந்த ப இலையில இலையில் வச்சு நீங்கள் வந்து அந்த பெரியவருக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நீங்கள் வேண்டினாலும் சரி பிரார்த்தனை பண்ணினாலும் சரி முடிஞ்சளவுக்கு வந்து அவர் உயிரோடு இருக்கும்பொழுது உங்களால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய முடியாமல் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பாசத்தை வந்து நீங்கள் பற்றுதலை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்துன்னு வைங்களே அதையெல்லாம் நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சாலே போதுங்க தியானங்கிறது உண்மையான தியானமே அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் கடந்த காலங்களில் எதை எதை என்ன என்ன செய்ய வேண்டிய விஷயத்தை தவற விட்டோம் அப்படிங்கிற நினச்சி பார்த்தாலே அது ஒரு பெரிய தியானம் அந்த மாதிரி உட்காந்து அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு தியானமாக நீ நினச்சி பார்த்துட்டு நினச்சி பார்த்தாலே போதுங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் பொதுவாகவே ஜாதகத்தில் யோகம் இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் வரக்கூடிய யோகங்களுக்கு தடைகள் இருந்தால் சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகம் தடை இல்லாமல் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆடி அமாவாசை நாட்களில் வந்து பெரியவங்களுடைய படத்தை வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி தேவையான பதார்த்தங்கள் அந்த பெரியவருக்கு பிடிச்ச பதார்த்தங்களை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அல்லது தியானம் பண்ணிட்டாலே போதுங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அல்லது முக்கியமான அமாவாசை வரக்கூடிய திதிகளில் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு செயல்கள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி இந்த பதார்த்தங்கள் செய்கிறோம் இல்லையா இந்த பதார்த்தம் சமைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உப்பு அளவாக இருக்குதா காரம் அளவாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக உப்பு பார்ப்பாங்க இல்லையா ஆனால் இந்த மாதிரியான பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதார்த்தம் செய்யும் பொழுது அதாவது உப்பு சரியாக இருக்கா அல்லது கம்மியாக இருக்கா அப்படின்னு கூட டெஸ்ட் பண்ண மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க கிராமப்புறங்களில் அப்படி எச்சில் பண்ணாமல் செய்யக்கூடிய அந்த பதார்த்தத்தை வந்து அவருக்கு வந்து படைச்சிட்டு அதே மாதிரியே இன்னொரு இலையில் வந்து கண்டிப்பாக அந்த என்ன இலையில் வந்து பதார்த்தம் படைச்சிங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே கூட மாடியில் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மேலே மாடியில் மொட்டை மாடியில் கொடுக்கலாம் அல்லது பால்கனியில் அல்லது வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காகம் பறக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் மேலே வந்து அந்த இலையில் வந்து வச்சு நீங்கள் வச்சிடலாம் வச்சா காகம் வந்து பெரியவர்களுடைய அனுக்கிரகம் சீக்கிரமாக கிடைக்குது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த பதார்த்தத்தை வந்து காகம் சீக்கிரமே வந்து பறந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும் அதனால் அந்த மாதிரி அந்த சீக்கிரம் வந்து காகம் எடுத்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஆடி அமாவாசை என்று வந்து செய்ய வேண்டிய இந்த சிறு சிறு தர்ப்பணம் அல்லது சிறு சிறு பிரார்த்தனை அல்லது சிறு சிறு ஒரு சில இந்த திதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமை திதி வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து வீட்டிலிருந்தே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பெரியவங்களை அதாவது பெத்தவங்களையும் பெரியவங்களையும் மதித்தவங்க தான் மற்றவங்களால் அதிகமாக மதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவு பண்ணி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈகிரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்